நுவிலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். கொஞ்சம் வருத்தமான பதிவு தான் இது. சொந்த செலவில் சூனியம். புத்தகங்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு மட்டுமில்லை, நிறைய பேருக்கு பிடிக்கும். நான் புத்தகங்களை பிடித்தவர்களுக்கு, புத்தகங்களை உயிராக நினைப்பவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் சொல்கிறேன். அதாவது, நான் பட்ட கஷ்டம் மற்றவங்க யாரும் படக்கூடாது அப்படிங்கிறதுனால இதை சொல்கிறேன். புத்தகங்கள் நமக்கு பிடிக்குமா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? வாங்குங்க, படிங்க, அதை பத்திரமாக வச்சுக்கிங்க, இல்லை ஃப்ரீயாக கூட வாங்கி படிங்க, லைப்ரரியில் போய் படிங்க, எப்படி வேணால் படிங்க, ஆனால் அதோடு நிறுத்திக்கிங்க. இந்த எழுதுறது எழுதுறதுங்கிறதெல்லாம் ஆரம்பிக்காதீங்க. அப்படியே எழுத ஆரம்பித்தா நம்மளுடைய பதிப்பை அடுத்தவங்களுக்கு வந்து காசு கொடுத்து போடணுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. ரொம்ப பெஸ்ட்டு சாய்ஸ். நம்ம எழுத்துக்கு உரிமையை வேறொருத்தவங்களுக்கு கொடுக்கறதா? தயவு செஞ்சு யோசிக்காதீங்க என்ன போல். அந்த மாதிரி நான் 3 தடவை சொந்த செலவில் சூனியம் நானே வச்சுக்கிட்டேன். நம்மளுடைய என்ன சொல்கிறது, ஒரு உணவை செமையாக நம்ம செம்மையாக சமைக்கிறோம், ஆசை ஆசையாக பரிமாறுறோம், அது யாருமே இப்போ சாப்பிடாமல் வீணாக போச்சுன்னா அதை சமைச்சவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது போல தான் நாம் வந்து ஒரு அறுசுவையோடு நின்னணும் நினச்சி புத்தகங்களை எழுதி வெளியிடுறோம். அவை அப்படியே தேங்கும் பொழுது உண்டாகும் வேதனை, என்னை போன்ற புதிதாக எழுதுபவர்களுக்கு இது வேண்டாத வேலை. ஏதோ ஒரு பெரிய கம்பெனியாக பார்த்தோமா, அவங்கக்கிட்ட காசும் கொடுத்து நம்ம எழுத்தையும் கொடுத்தா நமக்கு ஒரு 50 புக்கு கொடுப்பாங்களாம். பெஸ்ட்டு சாய்ஸ். அது மாதிரி பண்ணிக்கிங்க. என்ன மாதிரி யாரும் சொந்த செல்வில் சூன்யம் 4 முறை நான் வச்சுக்கிட்டேன். ஒரு என்ன சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அது வந்து ஒரு சுவடுங்கிறது உண்மையான பழமொழியாக இருந்தாலும் நாம் பழக்கத்தில் உபயோகிக்கிறது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நானும் சூடு வச்சு கூட நான் தான் திருந்தாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி கஷ்டப்படாதீங்க. ஓகே, பாய்.